ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ இது அப்படின்னாக்கா, ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் அங்கே வந்து பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, அப்புறம் துணி சோப்பு, பவுடரு, ஷாம்பு, வத்தல், ட்ரை ஃபிஷ்ஷு, புளி, எண்ணெய், சோப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டீ தூள், காப்பித்தூள், பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, சின்ன சின்ன பிஸ்கட்டு, பேக்கரி ஐட்டம், அதுக்கப்புறம் முறுக்கு, அதிரசம், அப்புறம் கடலை வகைகள் பார்த்திங்கனாக்கா பட்டாணி, வேர்க்கடலை, நிலக்கடலை, அந்த மாதிரி இந்த மாதிரி கடலையும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கொய்யாக்காய், வாழைப்பழம், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் கொண்டு வந்தேன். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா பசங்களும் சாப்பிடுவாங்க, ஹர்ஷன் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சமான விஷயம், அதனால் இதெல்லாம் கொண்டு வந்தேன். தஷ்வினும் ஹர்ஷனும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகணும். நாங்கள் வந்து அதுக்கு அடுத்த நாள் லீவு தான், சண்டே வந்து ஸ்கூல் போக ஆரம்பிக்கணும். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், அதுதான் இந்த வீடியோ. தஷ்வினுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக பேக் கேட்டு ஒரே அழுக, எனக்கு புதுசாக பேக் வேணும், அப்போ தான் ஸ்கூல் போகிறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் டே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து 1 வீக்காக போயிட்டுருக்கு ஸ்கூலு. இவன் பார்த்திங்கனாக்கா லேட்டாக வந்துட்டு எல்லாமே புதுசாக கேட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு அவனை வந்து ஜாலியாக இன்றைக்கி நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு சாப்பாடும் கொடுத்து அனுப்பிச்சிருவேன். அது கூடவே வந்து நம்ம எதனாவது பால், ஹார்லிக்ஸ் இது மாதிரி எதனா கொடுக்கணும், பூஸ்ட் எதனா கொடுக்கணும் அப்படின்னாக்கா உடனே போகும்போது குடிக்க மாட்டாங்க, அதனால் ஃப்ளாஸ்கில் போட்டு ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா வேனில் போகும்போதே குடிச்சிப்பாங்க. அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுக்கறது. இது மாதிரி போட்டுட்டு இதில் ஒரு ஸ்ட்ராவனு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அழகாக குடிச்சிப்பாங்க. இப்போ ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஃபஸ்ட் நாள் இப்படி தான் ஸ்கூல் போனாங்க ரெண்டு பேருமே. ஒரு 5 டேஸ் லீவு, அதுக்கப்புறம் போகிறாங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் பால்கனி வந்து செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். ரொம்ப மோசமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நிறைய செடிங்கள்லாம் வச்சு, கிருணிப்பழம், தக்காளி, அதுக்கப்புறம் வாட்டர் மிலன், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் நான் வளர்த்தி வந்தேன். இந்த வீடை வந்து நான் எதுக்காக மாறாமல் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா இந்த வெளிச்சம்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிற திங்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பால்கனியை போய் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணேன், பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஹர்ஷனை அப்போ வந்தவொடனே சொன்னேன், இந்த மாதிரி பால்கனி ரொம்ப அழுக்காக இருக்குது, ரொம்ப க்ளீன் பண்ணவே முடியல எனக்கு அப்படின்னு சொல்லவும் அவங்க ஒரு மிஷின் வச்சுருந்தாங்க, அதை வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன் பால்கனி, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் நிறைய செடிகள் வச்சுருந்தேன், எல்லாமே பார்த்திங்கன்னா செத்து போச்சு. இந்த முருங்கை மரம் மட்டும்தான் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, சரி அதை அப்படியே வச்சிடணும், அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தனியாக ஒரு பாட் வாங்கிட்டு அதை மட்டுமே வச்சு கொக்கோபீட் அதுக்கப்புறம் கொஞ்சம் மண் இருந்துச்சு, எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதை மட்டுமே எடுத்து ரெடி பண்ணி ஒரு பாட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹர்ஷனும் வந்து எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணான், இன்றைக்கி அவன் லீவ்லேயும் இருந்தான். அதனால் இந்த மரத்துக்கு பின்னாடி என்ன நான் போட போகிறேன் இப்போ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா கீரையோட விதைகள் இருக்குது, அதுதான் போடலான்ட்ருக்கேன். இது பரங்கிக்காய் வந்து காய்ச்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓணம் அன்னைக்கு எடுத்த வீடியோ. இப்போ நாங்கள் வந்து லஞ்சுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம், அங்கே என்னென்ன வெரைட்டி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சாப்பிட்றது. ஹர்ஷனா அப்பா வந்து முன்னாடியே சாப்பிட்ருக்காங்க, அதனால் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு சாப்பிடணும்னு சொன்னதுனால பசங்கள்லாம் கூட்டிகிட்டு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு 3:30 கிட்டத்தட்ட இருக்கும் நாங்கள் சாப்பிடும் போது. ஒரு 5-6 கடை ஏறி இறங்கி அதுக்கப்புறம் 6வது கடை இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறது. எங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஃபுட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 4 நாளாக எடுத்தது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சேர்த்து ஒரு வீடியோவை நான் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுமாரி தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.